ப்ரோ ரூம் மேட்ச் பெஸ்ட் கேரக்டர் ஸ்கில் ஸ்லாட் சொல்லு ப்ரோ. ஓகே ஃபைன் சொல்லிட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ரூம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் மூமெண்ட் ஸ்பீட் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த மூமெண்ட் ஸ்பீட்லாம் எந்தெந்த கேரக்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும், ரூம் மேட்ச்சில் வந்துட்டு போயிட்டு காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி எந்த கேரக்டர்னு தெரியலையா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹேக்கிங்ஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ரூம் மேட்ச்சுக்கு கேரக்டர் காம்பினேஷன் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சில் நீங்கள் ஸ்குவாடாக விளாண்டாலும் அதுக்கும் கேரக்டர் காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். இல்லை ப்ரோ நான் சோலோ தான் போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் கேரக்டர் காம்பினேஷன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பாக கேரக்டர் காம்பினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்குவாடுக்கு கேரக்டர் காம்பினேஷன் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸு. அதாவது ஆக்டிவ் ஸ்கில் வந்துட்டு ஸ்கைலர் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ ஸ்கைலர் பற்றி உங்களுக்கே தெரியும், குளோவால் உடைக்கிற பவர். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரூம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா எங்கே குளோவால் போடுவானுங்கன்னே தெரியாது, அப்படி போட்டு வச்சுருவானுங்க. ஸோ நாம் அதை வந்துட்டு ஷூட் பண்ணி உடச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா, டைமும் இருக்காது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ ஸ்கைலர் கூட மற்ற மூணு ஸ்கில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மோக்கோ தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ மோக்கோ என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போனண்ட்டை சுட்டிங்கன்னா அந்த ஆப்போனண்ட்டு எங்கெங்கே போகிறோம் எங்கெங்கே வரோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், உங்கள் டீம்மேட்ஸ்க்கும் தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மோக்கோவே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே ரைட்டு. அடுத்து செகண்ட் பர்சஸ்க்குலாம் எவனை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹயட்டோவை எடுத்துகிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஹயட்டோவுக்கு என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி கையால் ரெண்டு மூணு புல்லட் நீங்கள் வாங்கி அச்சிப்பியை குறைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எனிமி அடிச்சிங்கன்னா ஆர்மர் பெனிட்ரேஷனுங்கிறது வெயிட்டாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹயட்டோவோட பவர். அது மட்டும் இல்லாமல் ரூம் மேட்ச்சில் கண்டிப்பாக அச்பி குறையும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹயட்டோ ஆனவன் வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு கடைசி கேரக்டர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி தான் ஃப்ரெண்ட்ஸு. அதான் சொன்னலாம் பார்த்தீங்களா, ரூம் மேட்ச்க்கு தேவை ஃபாஸ்ட்டான மூமெண்ட் ஸ்பீட் தான். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டிபியோட பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி வந்துட்டு 60% வரைக்கும் வெயிட்டாக கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் மூமெண்ட் ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அப் டு 30% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வெயிட்டான கேரக்டர் தான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டிபி கேரக்டர் வந்துட்டு மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. ஸோ இந்த கேரக்டர் காம்பினேஷன் வந்துட்டு எவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலோ சாரி குவாடு கஷ்டம் மேட்ச் விளாடுறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ என்னது என்னடாது கஷ்டம் மேட்ச் விளாடுவீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கானது. ஸோ அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் வந்துட்டு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கைலர் தான். ஸோ ஸ்கைலர் வச்சு குளோவால் பிரேக் பண்ண அப்புறம் பவர் குறைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ரைட்டு. அடுத்து ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு விளாட்றது வந்துட்டு சோலோ. ஓகேங்களா? சோலோவில் என்ன முக்கியமான மேட்ரு? ஸோ ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தீங்களா மூமெண்ட் ஸ்பீட் வெயிட்டாக கொடுத்தா தான் ரூம் மேட்ச்சில் வெயிட்டாக ஆட முடியும்னு. ஸோ அந்த கேரக்டர்லாம் ஃப்ரெண்ட்ஸே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு கெல்லி. கெல்லி உங்களுக்கே தெரியும் ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீடு வந்துட்டு 6% வரைக்கும் விருட்டுன்னு ஏற்றி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் ஷார்ட் கன் பிளேயராக இருந்தீங்கன்னா கெல்லிக்கு பதில் நீங்கள் கெரோலின் எடுத்துகிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸே. ஓகேங்களா? கெரோலினுக்கும் அதே பவர் தான், மூமெண்ட் ஸ்பீடு அதாவது ஸ்ப்ரிண்டிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஷார்ட் கன் பிளேயராக இருந்தீங்கன்னா கெரோலின் எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா கெல்லியே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபி தான் ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு வெறித்தனமாக கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் அக்யூரஸும் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே ரைட்டு. ஸோ அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் தான். ஆனால் இவனுக்கு எப்போ பவர் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமி கையால் அடி வாங்குவீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவன் மூமெண்ட் ஸ்பீடு வந்துட்டு வெயிட்டாக கொடுப்பான். அப் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ் மூமெண்ட் ஸ்பீடு. ஓகேங்களா? யாரே நம்ம ஜோசஃப். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சோலோ கஷ்டம் மேட்சுக்கான ஒரே பெஸ்ட்டான கேரக்டர் காம்பினேஷன் இந்த ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா ப்ரோ? புரிஞ்சதா? பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க, அப்புறம் யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களும் சேர்த்து லைக்கை போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே ரைட்டு. எத்தனை ஓகே எத்தனை வந்துட்டு சொன்னனே தெரில இந்த வீடியோவில், அத்தனை ஓகே அத்தனை வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவில். சரி அதெல்லாம் கண்டுக்காதீங்க, மறக்காமல் இந்த சேனலுக்கு சாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன ரொம்ப ரோல் ஆகுது, அப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லி விட்ருங்க. திரும்ப திரும்பலாம் எல்லா வீடியோலையும் சொல்லிடுங்க, மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? This is the signing off. Bye. See you. Talk, peace and love, baby.